அண்மை செய்தி ஒன்றை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னாள் கிரிக்கெட் வீரர் பிஷன் சிங் பேடி காலமானார் என்கிற துயரமான செய்தியை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் பிஷன் சிங் பேடி காலமானார். அவருக்கு வயது 77. இந்திய அணிக்காக 1966 தொடங்கி 1978 ஆண்டு வரை சர்வதேச போட்டிகளில் விளையாடியிருக்கிறார். இந்திய அணிக்காக 67 டெஸ்ட் போட்டிகள் மற்றும் 10 ஒருநாள் போட்டிகளில் விளையாடியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் கணபதி. கணபதி, உயிரிழந்த கிரிக்கெட் வீரர் பத்தின விவரங்களை சொல்லுங்க. பிஷன் சிங் பேடி இந்தியாவுக்காக 20க்கும் மேற்பட்ட டெஸ்ட் பந்தயங்களில் கேப்டனாக சிறப்பாக விளையாடியவர். பேடி, பிரசன்னா, தமிழ்நாட்டைச் சேர்ந்த வெங்கட்ராகவன் மற்றும் கர்நாடகாவைச் சேர்ந்த சந்திரசேகர் ஆகியோர் இந்திய கிரிக்கெட் அணியிலே அந்த சமயத்திலே மிகச்சிறந்த சுழற்பந்து வீச்சாளர்களாக திகழ்ந்தார்கள். இந்திய அணி பெரும்பாலான அணிகளுடன் விளையாடும் போது முக்கிய விக்கெட்டுகள் அனைத்துமே சுழற்பந்து வீச்சிலேயே எதிர் அணிகள் பறி கொடுக்கும் நிலைமை இருந்தது. அந்த அளவுக்கு மிகவும் பிரபலமாக இருந்தார்கள். அதை தவிர பிஷன் சிங் பேடி மிகவும் தைரியமாக வெளிப்படையாக எதையும் பேசக்கூடியவர். தன்னுடைய சக கிரிக்கெட் வீரர்கள், நண்பர்கள் மற்றும் அனைவரோடும் மிகவும் சகஜமாக பழகக்கூடியவர். அம்ரித்சரில் பிறந்தவர். பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள அம்ரித்சரில் பிறந்து பின்னர் டெல்லியில் வந்து மிகச்சிறந்த கிரிக்கெட் வீரராக திகழ்ந்தவர். 77 வயதாகும் பிஷன் சிங் பேடி சமீபத்திலே ஒரு திரைப்படத்திலும் நடித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மிகவும் சிறப்பான சுழற்பந்து வீச்சாளராகவும் அதை தவிர மிகவும் தைரியம் மிக்க கிரிக்கெட் கேப்டனாகவும் இருந்து மிகவும் பிரபலமாக இருந்தவர். 1967 முதல் இவர் பல பந்தயங்களிலே விளையாடி அது மிகவும் பிரபலமாக இருந்தது. 79 வருடம் வரை அவர் விளையாடி கிட்டத்தட்ட 266 விக்கெட்டுகளை இவர் எடுத்திருக்கிறார். அந்த சமயத்தில் தான் ஒரு நாள் போட்டிகள் தொடங்கியிருந்தன. அதிலும் அவர் 10 ஒரு நாள் பந்தயங்களிலே விளையாடி அதிலே 7 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார். அந்த அளவுக்கு இந்திய கிரிக்கெட்டிலே முக்கிய இடம்பெற்றவர் பிஷன் சிங் பேடி. ஆகவே அவருடைய மறைவு இந்திய கிரிக்கெட் உலகுக்கு மிகவும் வருத்தத்தை அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. மணிமாறு 12 ஆண்டுகள் தேசத்திற்காக விளையாடி இருக்கிறார். அவர் களத்துல இருக்கும் பொழுது இந்த 12 ஆண்டு காலத்துல என்னென்ன சாதனைகளை இந்திய அணி படைச்சிருக்கு? நிச்சயமாக அந்த சமயத்திலே பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த அணிகளுடன் மோதி அதிலே வெற்றிகளும் கண்டிருக்கிறது, தோல்வியும் கண்டிருக்கிறது. சுனில் கவாஸ்கர் போன்ற பலருக்கு கேப்டனாக இருந்திருக்கிறார் பிஷன் சிங் பேடி. சுனில் கவாஸ்கர், குண்டப்பா விஸ்வநாத் போன்றோர் இந்திய கிரிக்கெட் அணியிலே விளையாடிய காலம் அது. அந்த சமயத்தில் அதிகமாக இந்திய கிரிக்கெட் அணியிலே வேகப்பந்து வீச்சாளர்கள் இல்லாத சூழலில் பிஷன் சிங் பேடி சுழற்பந்து வீச்சு மூலமாகவே கிரிக்கெட் பந்தயங்களை வெல்ல முடியும் என்பதை நிரூபித்து காட்டியவர். பல முறை பந்தயங்களில் 5 விக்கெட்டுகள் அதைவிட அதிகமாக கூட அவர் எடுத்திருக்கிறார். அத்தகைய சிறந்த வீரரான அவர் தன்னுடன் எரப்பள்ளி பிரசன்னா, வி எஸ் சந்திரசேகர், வெங்கட்ராகவன் ஆகியோரையும் சிறந்த சுழற்பந்து வீச்சாளர்களாக இந்தியாவின் சுழற்பந்து வீச்சு தாக்குதல் என்றாலே மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று உலகம் முழுவதும் பிரபலமாக பெயரடைய வைத்தவர். அத்தகைய பல்வேறு சிறப்புகளை உடையவர் தான் பிஷன் சிங் பேடி. இடது கையால் பந்து வீசக்கூடிய இவருடைய பந்து வீச்சு லாவகம் மற்றும் இவருடைய தன்னம்பிக்கை, தைரியம் ஆகியவை உலக புகழ் பெற்றவை. பணிவாரன் விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி. கணபதி.